Hi friends, Vijaya Kramath Samayal paakravanga anaivarukkum vanakkam. Namma innaiki urlakalangu karuvappala ella mix la adichi oru ponda pannirukkom. Romba taste a irukum. Idu eppadi pannalam paakalam vaanga. Inda ponda seiyradhukku enna enna thevaiyana porutkal paakalam. Na 2 kinna maida maavu eduthu vechiruken. Ara kinna arisi maavu eduthiruken. Neenga 1 kinna maida maavu eduthingalna 1 kinna arisi maavu eduthirunga. 1 cup thayir eduthiruken. சின்ன உருளைக்கிழங்கு என்னெல்லாம் நான் 4 எடுத்திருக்கேன் நீங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கிடுங்க அப்புறம் கொஞ்சம் மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை 2 துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சூடாக்கும் 2 வெங்காயம் எடுத்து குடித்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் நீங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுடலாம் இதெல்லாம் மிக்ஸில தான் நம்ம அடிக்க போறோம் அதனால கொஞ்சம் பெரிய துண்டாவே கட் பண்ணி போட்டுடுங்க அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 5 மிளகாயை நான் போடுறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி துண்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுடுங்க இவ்வளத்தையும் நம்ம தண்ணி ஊத்தாமலே ஒருக்க மிக்ஸில அடிச்சிரலாம் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு மை கணங்க நல்லா அடிச்சாச்சு இப்போ நம்ம இதில எடுத்து வச்சிருக்க தயிரை ஊத்திரலாம் நீங்க இந்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் இதல போட்டு அடிச்சாதான் புளங்க எடுத்து வெளிய வைக்க மாட்டாங்க இல்ல மிளகாய் போண்டாவல கடிபடும் அதனால தான் நான் மிக்ஸில அடிச்சிட்டேன் இப்போ இந்த தயிரையும் ஊத்தி ஒருக்க அடிச்சிரலாம் இந்த தயிரையும் ஊத்தி நம்ம மிக்ஸில அடிச்சாச்சு நம்ம இனி இத ஒரு பவுல்ல ஊத்திரலாம் இப்போ நம்ம இந்த பவுல்ல எடுத்து வச்சிருக்க மைதா மாவு போட்டுறலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இத ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா mix பண்ணிரலாம் தண்ணி வேணுனா அப்புறம் நம்ம ஊத்திக்கலாம் நமக்கு இதல போட்டுருக்க மிளகாய் கருவேப்பிலை எதுமே வெளியில தெரியாது இப்போ நம்ம இதல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திர விடாது நீங்க இந்த மைதாக்கு பதிலா கோதுமை மாவு கூட போட்டு பண்ணிக்கலாம் நம்ம நல்லா அடிச்சு பிணையணும் அப்பதான் போண்டா நல்லா சாஃப்ட்டா வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம இதல ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இத போட்டுறலாம் 1/2 ஸ்பூன் சோடா எடுத்து போடுறேன் இது உங்களுக்கு வேண்டானா விட்டுறலாம் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்க வெங்காயத்தை கொஞ்சம் நீள நீளமா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இப்படி எண்ணெயில எடுத்து போடுறதுக்கு அழகா வரணும் அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு கலக்கிடுங்க நம்ம கருவேப்பிலை நல்லா மிக்ஸில அடிச்சதுனால தான் இது இந்த பச்சை கலர்ல இருக்கு இப்படி எடுத்து நம்ம எண்ணெயில போடலாம் அந்த அளவுக்கு இது கரெக்டா இருக்கு எண்ணெய் சூடாவியாச்சு நம்ம இனி இதை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கையில எடுத்து போடுங்க இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாத்தி போட்டுக்கலாம் லைட்டா வெந்துடுச்சு இப்ப நம்ம மாத்தி போட்டுக்கலாம் அடுப்ப நீங்க சிம்லயே வச்சுக்கிடுங்க நல்லா செவந்து வந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி மாற்றி போட்டுடுங்க அப்போ தான் ஒரே மாதிரியாக வேகும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம இனி எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்தாலையும் போட்டுடலாம் இது வெந்தாச்சு இப்போ எடுத்துடலாம் எல்லா போண்டாவையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்க வெளியே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள நல்ல சாஃப்டா இருக்கும் பாருங்க நம்ம கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா மிக்ஸில் அடிச்சு போட்டிருக்கோம் ஒண்ணுமே அதில் வெளியே தெரியாது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டீ போடுற டைம்லயே நம்ம இது செய்திடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்